வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியா லவ் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், அதோட சேர்த்து ஃபிட்னஸ் டிப்ஸையும் கொடுத்துக்கிட்டு வரோம். முதல்ல இந்த வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்படி பண்றதன் மூலமா நம்ம சேனலில் ஃபியூச்சர்ல போட போற எல்லா வீடியோவோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இப்ப நாம இந்த வீடியோக்குள்ள நேரடியா போயிடலாம். வீடியோவோட டைட்டில பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு நான் டைட்டில புதுசா சொல்ல போறது ஒண்ணும் இல்லை, ஹவு டு இம்ப்ரெஸ் எ கேர்ள் இன் 1 மினிட். சரி, இப்ப உங்கள மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஒரு நிமிஷத்துல ஒரு பொண்ணை அவ்வளவு ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? என்ன கேட்டா, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நொடியிலேயே அது நடந்துரும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது எப்படி என்றதை தான் இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்ல போறேன். இந்த வீடியோவில் எதையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க, உங்களுக்கு கடைசியில் ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா மூலமா நீங்க ஒரு பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்ன்றதுக்கான சரியான ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆகுறதுல 2 விதம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பையனோட அகத்தோற்றத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது ஒரு விதம். இப்ப அகத்தோற்றமெண்டா என்ன என்றது உங்களுக்கு தோணலாம். அகத்தோற்றமெண்டா என்னன்னு சொன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பழகும் போது அவன் பழகுற விதம், அவனோட பிஹேவியரை பார்த்து அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனா அதுதான் அகத்தோற்றத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது. இப்ப நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் அகத்தோற்றத்தை பத்தியது அல்ல. நான் சொல்ல போறது புறத்தோற்றத்தை பார்த்து ஒரு பொண்ணு எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறா என்றதை தான். அதாவது புறத்தோற்றம் என்றது ஒரு பையனோட வெளிப்புறத்தோற்றம், அதாவது அவனோட அப்பியரன்ஸை வச்சு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாம எந்த அளவுக்கு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றோம் என்றதை பொறுத்து தான் நாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சரி, இப்ப முதலாவது டிப்ஸ பார்க்கலாம். அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்ற முதலாவது டிப்ஸ். அழகா ட்ரெஸ் பண்ணும் போது பொண்ணுங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்க உடல் தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைகளை சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணும் போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகரிக்கிறத நீங்க உணரலாம். அதுக்கு நான் உதாரணமா ஒன்னு சொல்றேன். நீங்க எப்பயாச்சும் ஒரு அழகான உடைய உடுத்தி கொண்டு வெளியில போகும்போது யாராச்சும் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா போதும், நம்மள அறியாமலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். சோ அந்த கான்ஃபிடென்ட் ஒரு பொண்ணை பார்க்கும் போதும் உங்களுக்கு இருக்கணும். சோ அதுக்கு நீங்க முதலாவது செய்ய வேண்டியது உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி அழகா ட்ரெஸ் பண்றது. சரி, இப்ப நாம 2வது டிப்ஸுக்கு போயிடலாம். 2வது டிப்ஸ்ல நான் சொல்ல போறது உங்க முகத்துல இருக்கிற தாடி மற்றும் ஹேர் ஸ்டைல். எப்பவுமே உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரியான ஹேர் ஸ்டைலையும் தாடி ஸ்டைலையும் சூஸ் பண்ணுங்க. தாடி வச்சிருக்கிற ஆண்களை பெண்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உண்மைதான். பெண்களை பொறுத்த வரைக்கும் தாடியை அவங்க ஒரு ஆண்மையின் அடையாளமா தான் பாக்குறாங்க. அதை தாண்டி ஒரு தாடி என்பது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்புக்கான விஷயமா காணப்படுது. எனவே நீங்க தாடியை அழகா ட்ரிம் பண்ணி உங்க முகத்துக்கேத்த ஹேர்ஸ்டோல வரும்போது அது உங்க முகத்தின் அழகை இன்னும் அதிகரிச்சு பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். அடுத்தது டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 3ல ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொண்ணு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே கிடைச்சதுன்னு சொன்னா, பதற்றப்படாம பேசுங்க. பல பசங்களோட பிரச்சனையே பொண்ணுங்க கூட பதற்றப்படாம பேச முடியல என்றதுதான். பதற்றப்படாம பேசணும்னா முதல்ல உங்க கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிச்சு கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பொண்ணுங்க கூட சகஜமா உரையாட முடியும். சரி, இப்ப உங்களுக்கு பதற்றம் வந்துடுச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களை விட அழகான ஒரு பொண்ணு உங்களுக்கு முன்னால நின்னாலும் கூட நீங்க தான் அழகா இருக்கீங்கன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த விஷயம் உங்க மனசுல ஒரு விதமான கான்ஃபிடென்ட உருவாக்கும். அதுவே உங்களால பொண்ணுங்க கூட ஈஸியா பேசுறதுக்கான வழியை ஏற்படுத்தும்.
சரி, இப்ப நாம மூணாவது டிப்ஸ்க்கு போய்டலாம். நீங்க வெளியில போகும்போது எப்பவுமே பெர்ஃப்யூம் யூஸ் பண்றத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. எதுக்காக நான் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு அருகில செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா, அப்போது உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய வியர்வையினால சில வேளை துர்நாற்றம் வரலாம். அந்த துர்நாற்றம் அந்த பொண்ணுக்கு உங்க மேல இருக்க வரக்கூடிய ஈர்ப்பை இல்லாம பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்க ஒரு நல்ல நறுமணமுள்ள பெர்ஃப்யூமை யூஸ் பண்றதன் மூலம் அந்த விதமான விஷயங்களை தவிர்க்க முடியும். எனவே பெர்ஃப்யூம் யூஸ் பண்றத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் ஐ கான்டாக்ட். எப்பவுமே ஒரு பொண்ணு கூட நீங்க பேசும்போது அந்த பொண்ணு உங்கள்ட்ட கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எங்க பார்த்து பேசுறீங்க என்றதுதான். ஒருவேளை நீங்க அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து பேசாம வேற எங்கேயாச்சும் பார்த்து பேசுனீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட பழகிறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, பொண்ணுங்க எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க ஒரு பொண்ணு கூட பேசும்போது அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க. கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எனவே ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு உங்க கூட எப்படி பேசணும்ன்றதை முடிவு பண்றது உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். எனவே நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது அந்த பொண்ணு உங்க கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவா. நீங்க முயற்சி பண்ணும் முதலே அந்த பொண்ணு முயற்சி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன டிப்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணா, ஸோ இந்த டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி பொண்ணுங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவோட எண்டுக்கு நாங்க வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.